வணக்கம் அன்பு இணையர்களே மீண்டும் ஒரு ஆன்மீக பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது என்னடா கொஞ்ச நாளாக வீடியோவே காணோன்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியும் ஃபோன் பண்ணியும் கேட்டீங்க நான் சில விஷயங்களை உங்ககிட்ட இன்றைக்கி பகிர்ந்துக்க வந்திருக்கேன் இன்றைக்கி நம்ம வீடியோடைய டாபிக் வந்து பார்த்திங்கன்னா கொல்லிமலைக்கு அகத்தியர் எதுக்கு கொல்லிமலைக்கு என்ன அழைச்சாருன்னு சொல்கிற தகவலையும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவலையும் இன்றைக்கி கூட பகிர்ந்துக்க வந்திருக்கேன் ஏன் நம்ம சேனலில் தொடர்ந்து பதிவுகள் வர்றதில்ல அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறது உண்டு பார்க்குறது உண்டு தினமும் நம்மளுடைய சேனலை ஏதாவது புதிய காணொளி வந்திருக்கான்னு சொல்லி பார்க்குறது உண்டு இந்த சேனல் முழுக்க முழுக்க ஆன்மீக விஷயங்கள் எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை அவங்க கூட பகிர்ந்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பாக அற்புத மகான் கதிரேசனையா அவர்கள் கொடுத்த ஒரு தலம் இது இது பணத்துக்காகவோ இல்லை புகழுக்காகவோ இயக்கப்படக்கூடிய சேனல் இது இல்லை எப்பெல்லாம் வந்து குருநாதருடைய உத்தரவு வருதோ அப்போல்லாம் தான் நான் தொடர்ந்து வீடியோக்களை பதிவு செய்கிறது உண்டு சிறிது நாட்களுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு இரண்டு வீடியோக்கள் பதிவேக்கம் செய்வேன் அப்போல்லாம் நான் கேட்பேன் ஐயா இந்த பதிவுகளை நான் சொல்லலான் இருக்கேன் சொல்லலாமான்னு கேட்கும்போது சொல் மகனேன்னு சொல்லுவார் சில நாட்களாக அமைதியாக இரு மகனே நான் சொல்லும்போது காணொலியை போடு அதாவது என்னுடைய குருமார்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயத்தை என்றைக்கும் கூட ஒரு சின்ன ஒரு கருத்தாக சொல்கிறேன் பொதுவாக கருத்தை சொன்னால் யாருக்கும் சில பேர்களுக்கு புரிவதில்லை ஏனென்றால் கருத்து என்கின்ற ஒரு விஷயம் முரண்பாடான விஷயங்களை குறிக்குதுன்னு சொல்லி பல பேர் மனதில் நினைக்கிறது உண்டு அது தவறு யாருக்கு பசி இருக்கோ யாருக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் சேரணும்னு சுதர்கள் முடிவு பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டுமே தான் இந்த காணொலி கொண்டு கொண்டு போய் சேரும் சில பேர் வந்து கேட்குறது உண்டு சார் அவங்க வீடியோக்கெல்லாம் அத்தனை வியூஸ் போகுது அத்தனை லைக்ஸ் வருது அவங்க ரொம்ப ப்ராப்ளமாக இருக்காங்க நீங்கள் சொல்கிறத கருத்து எனக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது ஆனால் ஏன் உங்களுடைய தொலை உங்களுடைய சேனலில் வியூஸ் கம்மியாக இருக்குது நான் அவருக்கு ஒரே ஒரு விஷயத்தை நண்பர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் யாருக்கு பசி என்கின்ற ஒரு உணர்வு அதாவது ஆன்மீக பசி தெரிந்து கொள்ளக்கூடிய ஆன்மீக விஷயங்கள் தெளிவாக இருக்கக்கூடிய கருத்துக்கள் யாருக்கு சென்றடைய வேண்டும் என்கின்ற ஒரு விஷய ஒரு விஷயத்தை சித்தர்கள் முடிவு செய்கிறார்களோ அவர்களையே இந்த கருத்துக்கள் சென்றடையும் என்பதுதான் அவர்களுடைய வாக்கு அதனால் நம்ம ஐயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை எதற்கும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி இந்த சேனலை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு எல்லாருக்கும் உடல் சௌகரியத்தையும் மன நிம்மதியும் குருமார்கள் கொடுக்க சொல்லி வணங்கி நான் இந்த தொகுப்பை பேச ஆரம்பிக்கிறேன் ஓம் அகத்தீஸ்வராய நமக ஓம் அகத்தீஸ்வராய வித்மகே சிவபுத்தாய பீமகே தன்னோ அகத்தீசா பிரச்சோதயாத் என்கின்ற மந்திரத்தை வணங்கி நான் இந்த காணொலியை மீண்டும் பேச ஆரம்பிக்கிறேன் சில நாட்களுக்கு முன்னாடி கொல்லிமலை பிரயாணம் நான் செஞ்சுருந்தேன் நானும் என்னுடைய ஆன்மீக குழுவும் அடிக்கடி ஏதாவது ஒரு மலைக்கு போகும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே கேட்பாங்க எப்போ பார்த்தாலும் மலை ஏறிக்கிட்டே இருக்கீங்களா அப்படி என்ன இருக்குன்ட்டு சில இடங்களில் அபூர்வமான சில சூட்சும விஷயங்கள் நம்மளுக்கு நம்மளுடைய ஆன்மாவுக்கு மெருகேற்ற மாதிரியான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அன்புக்குரிய நண்பர்களே இன்னொரு விஷயம் நம்ம அந்த நேரத்தில் இருக்கணும்னு சொல்லி சுதர்கள் விருப்பப்பட்டாங்கன்னா அந்த இடத்த தேடி போகிறது ஒன்று இதில் ஒன்று எங்களுக்கு பெரிய எங்கள் குழுவினருக்கும் நான் சொல்லுவேன் திடீர்னு ஃபோன் பண்ணுவேன் குழுவினருக்கு யாரோ யாராவது ஒருத்தருக்கு இன்றைக்கி இங்கே போகணும் கிளம்புங்கன்னு சொல்லிடுவேன் சார் ஐயா எங்களுக்கு எங்களுக்கு வந்து ஆஃபீஸ் வேலை இருக்குது அப்படின்லாம் இன்றைக்கி வரைக்கும் யாரும் மறுத்து பேசுகிறதே இல்லை அதுதான் இன்று வரை அவர்களும் நானும் சேர்ந்து கதிரேசன் ஐயாவோடு பயணித்து கொண்டிருக்கோம் சமீபத்தில் இருந்து நாங்கள் கொல்லிமலை போகிறோம் கொல்லிமலை போனோடனே எனக்கு தெரியும் என்று அகத்தியர் குகைக்கு நம்ம எல்லோரும் போகிறோம்னு சொல்கிறது எனக்கு உணர்த்தப்பட்டுடுச்சு நான் அதை என்ன பண்ணிட்டேன் எப்போதுமே சில செய்திகளை நம்ம அவசரப்பட்டு சொல்லிட்டோம்னா அந்த இட அந்த இடத்துக்கு போகிறதுக்கு தடையாக இருக்கிறதே நம்மளுடைய கருமாவாக இருக்கும் அப்படி தான் அடி எனக்கு ஏற்பட்டது அவசரப்பட்டு எங்கள் கூட இருந்தவங்க கிட்டே சில டிஸ்கஷன் பண்ணிட்டேன் இந்த மாதிரி அகத்தியருடைய குகையும் இருக்குது அங்கேயும் போய் பார்க்கலான்ண்டு அதாவது யாருக்கும் சொல்லக்கூடாது எல்லாரையும் சர்ப்ரைஸாக அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும்னு சொல்கிறது தான் என்னுடைய ஒரு எனக்கு வந்து உத்தரவு அதை நான் கொஞ்சம் ஆர்வம் மிகுதியில் சொல்லிட்டேன் அவர்கள் தெரியும்ல அவங்க எந்த இடத்து இந்த இடத்துல நம்மளை லாக் பண்ணணுமோ அந்த இடத்துல ஆஃப் பண்ணிவிடுவாங்க அதை எனக்கு தெரியல எல்லோரும் நடக்க ஆரம்பித்தோம் கிட்டத்தட்ட ரொம்ப கடினமான சில இறக்கங்களும் மேடுகளும் வாழ்க்கை அப்படி தானே பிரச்சனை எப்போ வரும் தெரியாது அதே பிரச்சனை எப்போ தீரும் தெரியாது அதே மாதிரி தான் சித்தர்களை தேடி போகக்கூடிய இடங்கள் மிக கடுமையாக நம்ம வாழ்க்கையில் எப்படியெல்லாம் வாழணும் இப்படியெல்லாம் வாழக்கூடாது இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய மனிதர்கள் இப்படியெல்லாம் வேதனைப்படுகிறார்கள் நம்ம எந்த லட்சணத்தில் நம்ம உடம்பு வச்சுருக்கோன்னு சொல்கிறத ஒரு ஒரு பிரயாணத்திலே நம்மளுக்கு முழுமையாக தெரிஞ்சிடும் நண்பர்களே நானும் செல்ல ஆரம்பிக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட இடத்துல பாம்பாட்டி சித்தரோடைய குகைக்கு போயிட்டோம் அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் பிரயாணம் செய்யணும் அவ்வளோ நேரமாக நான் நடந்து வந்துட்டு இருந்தேன் இரண்டு இடத்துல எனக்கு சரிவு ஏற்பட்டது சரிக்கு கீழே விழுந்தேன் ரொம்ப காய்ந்த இலைகள் காய்ந்த இலைதில் நம்ம காலை வச்சா வழி கொடுக்கும் இது இயற்கையான விஷயம் எனக்கு அதுக்கப்புறம் நடக்க முடியல ரொம்ப ஒரு ஒரு விதமான ஒரு கால் வலி ஏற்கனவே நான் கொஞ்சம் பருமனாக பருமனாக இருக்கக்கூடிய நபர் எனக்கு ரொம்ப வழி ஏற்பட்டது என்னடா பண்ணுறது அப்படின்னு மனதில் நினச்சிட்டு கூட வந்த குழுவில் கேட்ட நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு நான் சொல்லிவிட்டேன் வேறு என்ன சொல்கிறது அவங்களும் எங்களை ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு இந்த இடத்துல நீங்கள் பத்திரமாக இருக்கணும் எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு எங்கள் கூட இன்னொரு அடியாரையும் உட்கார வச்சுட்டாங்க அவங்க பிரயாணம் மேற்கொண்டுட்டாங்க சுமாராக அவங்க திரும்பி வர்றதுக்கு ஒரு மூணு மணி நேரம் இப்போ ஆச்சு இவங்க ம குகைக்கு போயிருப்பாங்க ஓகே நம்மளால் போக முடியலையே அப்படின்ட்டு சரி ஆனால் இப்படி ஒரு கால் வலிக்கிட்டா அப்படின்ட்டு இந்த மாதிரி அகத்தியர் வந்து நம்மளை சூட்சமமாக நம்மளை கூப்பிட்டாரு குருநாதர் மூலிமா தெரிஞ்சுக்கிட்டனே இந்த மாதிரி என் அப்பன் அழைக்கிறான்னு செல் சொன்னார் என்னடா அவங்கெல்லாம் போகிறாங்க அந்த பாக்கு நம்மளுக்கு கிடைக்கலையே நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது தான் ஓகே இந்த விஷயத்த நம்ம வந்து சொல்லிட்டோம் பொதுவாக அகத்தியர்கிட்ட ஒரு ஸ்பெஷல் என்னென்னா குருநாதர் கதிரேசன் ஐயா மூலியமாக சில விஷயங்களை அவர் சொல்லணும்னு விருப்பப்பட்டாருன்னா அதை நம்ம பத்திரமாக வச்சுக்கணும் சொல்லக்கூடாதுன்னா சொல்லக்கூடாதுன்னு இருக்கணும் மீறி சொன்னோம்னா அகத்தியில் மிகுந்த கோபம் படக்கூடிய ஒரு சிதர் கோபம்னா அது ஒரு நியாயமான ஒரு குரு ஒரு சீடன் மீது கோபப்படக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கும் அவர் அன்பு காட்ட ஆரம்பித்தாருன்னா ஈசனே தோற்று போயிடுவான் அப்புறம் நான் சரி படுப்பேன்னு சொல்லிட்டு அந்த பாறை மேலேயே படுத்தேன் கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் அந்த காட்டில் நானும் என்னுடைய சக நண்பன் நண்பரும் தான் படுத்து தூங்கி கொண்டு இருக்கோம் திடீர்னு ஒரு விழிப்பு வந்தது எந்திரிச்சு பார்த்தாரு அவர் என்னை பார்த்துக்கிறதுக்கு இருந்தவர் அவர் நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டார் அப்புறம் எந்திரிச்சு நானும் அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு கா கை கால் கழுவுலான்ட்டு போய் காலை கழுவிட்டு வந்து உட்காந்தேன் ஒரு பச்சை கலரில் ஒரு பாம்பு வந்துடுங்க வாழ்க்கையில் இன்றைக்கும் மறக்க முடியாத ஒரு தருணம் பச்சை கலரில் ஒரு பாம்பு வந்து அப்படியே படம் எடுத்து அப்படியே நிற்கிது சுற்றியும் முற்றியும் பார்க்குறேன் யாராவது இந்த காட்சியை பார்க்குறாங்களா என்னை கூட வந்து நல்லா தூங்கிட்டு அசதியாக சரி அவர் எழுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வணங்கிட்டு ஐயா நீங்கள் என்று எனக்கு தெரியல நீங்கள் யாருன்னா எனக்கு உணர்த்துங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வணங்கிட்டேன் அதுக்கப்புறம் அந்த நாகம் அப்படியே போயிடுச்சு அப்போது ஒரு சில விசுவலேஷன் எனக்கு வருது எனக்கு சரியாக மண்டையில் ஏறல அதுக்கப்புறம் அப்படி யோசித்து கொண்டே இருந்தேன் திடீர் என்று ஒரு காட்டுக்குள்ளேருந்து ஒருத்தர் வந்தார் வந்தவர் வணக்கம் ஐயான்னு சொல்லிட்டு என் பக்கத்தில் உட்காந்து தண்ணீர் அருந்தினார் தண்ணீர் அருந்திட்டு சித்தர்கள் தரிசனம் உங்களுக்கு கிடச்சிருக்கான்னு சொல்லி கேட்டார் நான் என்னடா நீ இப்படி கேட்குறாரு ஏதோ வம்புக்களுக்கு கேட்குறாரோ அப்படின்ட்டு இல்லைங்க அப்படின்னு ஒரு சின்ன ஒரு நம்ம வந்து எதுக்கு வாயை கொடுத்து மாட்டிக்கணும் நம்ம சொல்கிற கருத்தை எவனும் ஏற்றுக்க மாட்டான் எவனும் இந்த காலத்தில் நம்ப மாட்டான் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு அவர் திருப்பி கேட்டேன் இல்லைங்கன்னு அப்புறமா அவர் அங்கேருந்து கிளம்பிட்டார் அப்புறமா என்னுடைய குழுவினரும் வந்துட்டாங்க அப்புறம் நானும் அங்கேருந்து ஏற ஆரம்பிக்கிறேன் சுத்தமாக ஏறவே முடியல அந்த மலை ஏற்கனவே ஏற முடியல இருந்தால் பாதி வழியில் உட்காந்துருக்கேன் அப்போ எங்கள் கூட வந்த ஒரு சிவ அடியார் சொன்னார் இங்கே பாருங்கள் உங்களுக்கு மேலே வந்து பச்சை கலரில் மின்மினி பூச்சி போகுது சித்தர்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக வந்துட்ருக்காங்க நீங்கள் மலை ஏறி முடிக்கிற வரைக்கும் சித்தர்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்காங்க அப்படின்னு அவர் சொன்னார் அப்போ தான் என்னுடைய மரம் அண்டைக்கு உரைச்சது வந்தவரும் அகத்தியதே கூட்டிகிட்டு இருக்கக்கூடியவும் அகத்தியதே அவர் பேச்சை மீறின அவர் என்னை அந்த இடத்துல லாக் பண்ணிட்டார் இந்த அனுபவம் எந்த விஷயத்தை சொல்லணும் நம்ம இருக்கிறோமோ அந்த விஷயத்தை மட்டும் ஏன்னா சித்தர்கள் ரொம்ப கண்டிப்பாக கரெக்டாக நடத்தக்கூடிய நபர்கள் நம்மள மாதிரி முன் பேச்சு பின் பேச்சில் இருக்காது அவங்கக்கிட்ட அவங்க சொல்கிற செய்தியே ரொம்ப அரிய வகையான செய்தியாக இருக்கும் குருநாதர் எனக்கு உணர்த்தின விஷயத்தை அவசரப்பட்டு எங்களுடைய குழுவினுக்கிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டனால தான் அந்த இடத்தில் என்னால் போக முடியவில்லை இது எனக்கு கொல்லிமலையில் நடந்த ஒரு அபூர்வமான அதிசயமான நிகழ்வு அந்த பச்சை நாகத்தை பார்த்ததும் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாத சில ஆன்மீக விஷயங்களை ஒன்று நண்பர்களே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயத்தை தான் நான் என்னைக்கும் சொல்கிறேன் சில நேரங்களில் அசரீதியாக நம்மளுக்கு சொல்லக்கூடிய விஷயத்தை அலட்சியமாக நம்ம கருதுனோம்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த தகவலும் அந்த விஷயத்தையும் கிடைக்காமையே போய்டும் நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் நான் அடுத்தடுத்து உங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறேன் கூட இருக்க அன்பர்களுக்கு இந்த சேனலை பார்க்கும்போது தான் ஓ அன்னைக்கு நடந்த சம்பவம் இதுதான் அன்னைக்கு இப்போ ஆத்ம பிரகாஷ் ஐயா வந்து சொல்லாம போயிட்டாருன்னு சொல்லி நிறைய பேர் இந்த சேனல் மூலியமா கூட கமெண்ட்ல கேட்கலாம் நிறைய விஷயங்களும் நிறைய அற்புதங்களும் நம்ம சுற்றி நடக்க ஆரம்பிக்குது நம்ம என்னைக்கு அதை உற்று நோக்க ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு சிதர்களுடைய அனுகிரகம் நம்மளுக்கு கிடைக்கும் தொடர்ந்து நிறைய விஷயங்களை பத்தி பேசுவோம் என்னைக்குமே தீராத ஆசையும் நினைக்காத பொழுதும் என்னை வந்து சேராது நான் குழப்பமாக பேசுகிறேன் நீங்கள் நினைக்கலாம் இதுக்கு அர்த்தம் யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் பார்ப்போம் கமெண்ட்டில் வணக்கம் குருப்பியோ நமக குருவேஸ்வரனம் அகதீஸ்வராய நமக